இன்று தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் விளையாட்டு, இந்த விளையாட்டின் மூலமாக அனிதாவுக்கான நீதியை நம்ம பெறலாம். எப்படி? ஒரு காலமும் நம்ம என்ன கோஷம் பெறுறோம், தோனி தோனி கோலி கோலி தானே கோஷம் பெறுறோம். இந்த ஒரே ஒரு தடவை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாளைக்கு யார் யாரெல்லாம் ஆட்டத்துக்கு போறீங்களோ, பாக்குறதுக்காக போறீங்களோ, அனிதா அனிதா டாக்டர் அனிதா அப்படின்ட்டு நீட்டை தடை செய்ய வேண்டும் என்று, நீதிக்கு நீதி வேணும், அனிதாவின் மரணத்துக்கு நீதி வேணும்னு உங்களோட முழக்கத்தை எழுப்புங்க. கட்டாயம் இது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களுடைய பார்வைக்கும் படும். இன்னும் சிறிது நாட்கள்ல எப்படி நந்தினியோட மரணத்தை நம்ம மறந்தோமோ, எப்படி ஹாஷினியோட மரணத்தை மறந்தோமோ, அதே போன்று அனிதாவின் மரணமும் நமக்கு மறக்கப்படும், மறக்க வைக்கப்படும். சோ இப்படியே விட்டுறாதீங்க. ஆல்ரெடி நம்ம தங்கைக்கான நீதியை கிடைக்கிறதுக்கான கடைசி வாய்ப்பு இது. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், சென்னையில எழுப்பக்கூடிய போராட்டங்கள்ல கூட 100-200 பேருக்கு மேல சேர்ந்தாலே உடனடியாக கைது. யார் யாரெல்லாம் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களோ அவங்க கைது. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இது மீண்டும் ஒரு விடுதலை போராட்டமாக தான் நம்ம போராட வேண்டிய அவசியத்தில் இருப்போம். எல்லாத்துக்கும் துணிஞ்சு, இது நாளைய பொழுது ஒரு தலைவனையோ ஒரு போராளியோ உருவாக்க போற ஒரு பொழுதாக இருக்கட்டும். தொடர்ச்சியாக யாரும் ஒருவன் முழக்கம் இருந்தாரோ அவர் பின்னாடி எல்லா இளைஞர்களும் எந்திரிப்பாங்க. மற்றவங்க யாரும் முழக்கம் விடுவாங்களான்னு பார்க்காதீங்க. நீங்க தான் மாற்றம், மாற்றம்ன்றது நம்மள இருந்து துவங்கணும். இது நீங்க யாரு முதலா இந்த ஸ்டேடியத்துல நீங்க பண்றீங்களோ, தொடர்ச்சியாக உங்களோட கோஷங்களை முன்வைக்கிறீங்களோ, மற்றவங்க எல்லாமே கோஆபரேட் பண்ணுங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒரு இளைஞர் யாரு பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்க எந்திரிச்சு உங்களுடைய கோஷங்களோ, உங்களுடைய நாளைக்கு கொண்டு போகக்கூடிய பேனர்ஸோ, மற்ற இது எல்லாமே வந்து அனிதா சம்பந்தப்பட்டதாக இந்த நீட்டை தடை செய்யணும், புதிய கல்வி முறைக்கு வந்து முற்றிலுமாக எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழகத்துல படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் சமமான கல்வி வேணும்ன்றத கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு நெடுவாசலோ கதிராமங்கலமோ விவசாயிகள் இங்க டெல்லியில தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, மனத்தை சாப்பிட்டு போராடுறாங்க. சோ அவங்களுக்கு உண்டான நீதியோ எது வேணாலும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எப்படி இந்த ஸ்டேடியத்தை யூஸ் பண்ண முடியுமோ எல்லாமே தமிழனோட நலனுக்காக பயன்படுத்துங்க. நாளைக்கு விளையாட்டுல ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றது முக்கியம் இல்ல, நாளை மறுநாள் நம்ம எப்படி நம்ம தமிழருடைய அடையாளங்கள் எப்படி காக்கப்படுது, நம்மளுடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக தமிழனின் அடையாளமும் தமிழனுடைய உரிமையும் எப்படி காக்கப்படுது அப்படின்றதா முக்கியம். சோ உங்க எல்லாத்தையும் நம்புறேன், யாராவது ஒரு மாற்றத்திற்கான ஒரு நாயகன் நாளைக்கு உருவாவீங்க அப்படின்றது. நன்றி.